ஹாய் மக்களே, வெல்கம் பேக் டு அவர் யங்ஸ்டர்ஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஹோம்லேயே நம்ம எப்படி ரைட்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணலாம் அப்படின்றத பற்றி தான் பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ஹாய் மக்களே, வாங்க ரைட்டிங் டேபிள் க்ரியேட் பண்ணலாம். நம்ம வீட்டில் இது மாதிரி அட்டை பெட்டி எப்போவுமே வேஸ்ட்டாக இருக்கும். இந்த மாதிரி வேஸ்ட்டாக இருக்கிற அட்டை பெட்டி ஃபஸ்ட்டு எடுத்துக்கலாம். இந்த அட்டை பெட்டியில் சும்மாலாம் வச்சுருந்தா வேஸ்ட்டு. இந்த அட்டை பெட்டிக்குள்ளே கொஞ்சம் வெயிட்டேஜாக இருக்கிற மாதிரி என்ன ஒரு டிப்ஸ் போட்டு வச்சுக்கலாம். நான் என்ன போட்டு வச்சுக்கிறேன் அப்படின்னா, கிராஃப்டிங்ஸ்லாம் எனக்கு எப்பவுமே கிராஃப்ட் பண்ணுறது ரொம்ப பிடிக்கும். அதனால் கிராஃப்டிங்ஸ் எல்லாத்தையும் உள்ளே போட்டுட்டு இதை வெளியே வராமல் இருக்கிறதுக்காக ஒரு நாட் மாதிரி போட்டு வச்சுருக்கேன். இந்த நாட்டை நான் தலைக்கீழாக போட்டு வச்சுக்கிறேன், எனக்கு அதுதான் கம்ஃபர்டபுளாக இருக்கும். இப்போ நான் என்ன தலைக்கீழ போட்டு வச்சுக்கிறேன். ஓகே, தலைக்கீழ போட்டாச்சு. அப்புறம் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, இது மாதிரி ஒரு ரெண்டு கட்டை எடுத்துக்கலாம். ஓகேங்களா, இது மாதிரி ரெண்டு கட்டை ஏன் எடுக்கிறோம் அப்படின்றத போக போக உங்களுக்கே புரியும். ஃபஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்றத பார்க்குறேன். இப்படி தூக்க போகிறேன், தூக்கிட்டு இந்த பேக் சைடில் இப்படி வைக்கிறேன். ஓகே, ஐ திங்க் அது ஓகே, கரெக்டாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, பக்காவாக ஆயிடுச்சு. இப்போ இது மாதிரி நம்ம வீட்டில் மணக்கட்டை அப்படின்னு சொல்கிறாங்க, அது வந்து உங்கள் வீட்டில் இருந்துச்சு அப்படின்னா இது எதாச்சும் மேலே வச்சிடலாம். எனக்கு இப்படி மட்டும் வெளிச்சா கொஞ்சம் பிடிக்கல. கொஞ்சம் இப்போ எப்போவுமே நம்ம பெஞ்செலாம் வந்து இப்படி லேசாக ஸ்லாண்டிங்காக ஸ்லோப் மாதிரி இருக்கும், அதே மாதிரி க்ரியேட் பண்ணலாம். அதுதான் இப்படி இருந்தால் நம்ம விசிபிளாக இருக்காது. இப்போ நான் என்ன பண்ண போகிறேன்னா, அதே மாதிரி ரெண்டு கட்டை இருக்கல அதில் இன்னொரு கட்டையை இப்படி பின்னாடி வைக்கிறேன். இப்படி வச்சுக்கலாம். இப்போ கரெக்டாகிடுச்சு, எனக்கு கரெக்டாக இருக்குது. ஓகேவா, இப்படிலேருந்து நம்ம எழுதிக்கலாம், இப்படியே போனால் இப்படி எழுத்துக்கலாம். அதுக்கு ஓவரால் ஃபோர்ஸாக இருக்குது, அது கண்ட்ரோல் நம்ம கண்ட்ரோல் விட்டு போயிடும். இப்படிலேருந்து நம்ம கண்ட்ரோலாக வச்சு நம்ம எழுதிக்கலாம். இது மாதிரிலாம் நம்ம அவ்வளோ ஒன்றும் சப்போர்ட் பண்ணலை, கரெக்டாக வச்சு நம்ம இது பண்ணால் கரெக்டாக இருக்கும். ஓகே, நெக்ஸ்ட் இதை கவர் பண்ணிக்கிறதுக்கு நான் இது மாதிரி என்ன துணி போட்டுக்கிறேன், உங்கள் வீட்டில் என்ன துணிக்கோ அது மாதிரி போட்டுக்கோங்க. மணக்கட்டியே நல்லா இருந்துச்சு அப்படின்னா கூட விட்டுடலாம். இந்த கீழே இருக்கிற அட்டை பெட்டியுமே கவர் பண்ணுறதுக்கு நீங்கள் இன்னோவேட்டிவான கிராஃப்ட் கூட அதில் இன்வால்வ் பண்ணலாம். எனக்கு அதெல்லாம் தேவையில்லை, சும்மா நம்ம வந்து திங்ஸ் போட்டு வச்சுக்கிறதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னு சொல்லிட்டு நான் எதுவும் பண்ணலை. எனக்கு தேவையில்லை, உங்களுக்கு அழகாக வேணும் அப்படின்னா என்ன ஒரு கிராஃப்ட் மாதிரி இன்வால்வ் பண்ணுவோம். இப்போ பார்க்குறதுக்கு இது நல்லா இருக்குது. இதை வந்து நான் தமிழ்நாட்டில் வைக்கிறேன், பாருங்கள் செம்ம அட்ராக்டாக இருக்குது. அடுத்து ஏற்கனவே இந்த பென் ஸ்டாண்ட் மாதிரி நான் ஏற்கனவே க்ரியேட் பண்ணியிருக்கேன். பென் ஸ்டாண்ட் மாதிரிலாம் இல்லை, பென் ஸ்டாண்டே தான். இது எதனால் க்ரியேட் பண்ண அப்படின்னா, எதை வச்சு க்ரியேட் பண்ணேன்னா, பக்கத்தில் வந்து போர்வெல் போட்டுருந்தாங்க. அந்த போர்வெல்லேருந்து வந்து கல்லை வச்சு நான் க்ரியேட் பண்ணியிருக்கேன். இது வந்து நான் மட்டும் லாஸ்ட்டாக காமிக்கிறேன். தேவையான எல்லா ஐட்டம்ஸும் பக்கத்தையே வச்சுக்கோங்க. எப்பவுமே ஸ்டடிஸ் ரிலேட்டடாக ஒரு ஃபீல்டுக்குள்ளே என்ட்ரி ஆகிட்டீங்கன்னா நெக்ஸ்ட்டு ரிஸ்டார்ட் பண்ணுற மாதிரி எந்த வித பொருளையும் பக்கத்தை வச்சுக்காதீங்க. அதே போல் டிஸ்ட்ராக்ட் ஆகாமல் இருக்கிறதுக்காக எல்லா பொருளையும் பக்கத்தில் வச்சுக்கோங்க. எனக்கு வாட்டர்லாம் தேவைப்படும், வாட்டர் ஸ்நாக்ஸு எக்ஸெட்ரா எல்லாத்தையுமே பக்கத்தில் வச்சுக்கோங்க. தேங்க்யூ காய்ஸ், வி வில் மீட் யூ ஆன் நெக்ஸ்ட் வீடியோ. அண்டில் தென் பை ஃப்ரம் எக்ஸ்ட்ரீ. பை பை. ஹாய் காய்ஸ், நான் ஏற்கனவே சொல்லியிருந்தேன் இந்த பென் ஸ்டாண்டை நான் லாஸ்ட்டில் போடுறேன் அப்படின்ட்டு. அதுதான் நான் ஏற்கனவே பண்ணியிருந்தேன் அப்படின்னு சொன்னல, அந்த பென் ஸ்டாண்ட் தான். இது எப்படி க்ரியேட் பண்ணேன் அப்படின்றத உங்களுக்கு வேணும் அப்படின்னா நான் ஒரு வீடியோவில் போடுறேன்.